ஆகஸ்ட் 12 அன்று நூலக தந்தை என்று போற்றக்கூடிய ஐயா சீர்காழியை சார்ந்த அரங்கநாதன் அவருடைய பிறந்த நாளை நூலக தினமாக கொண்டாடுவது என்பது வழக்கம். நூலக தினத்தன்று நான் சென்னையில் இருந்தேன். சென்னையிலே அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு என்று சொன்னாலும் இங்கே நம்முடைய வாசகர் வட்டத்தை சார்ந்திருக்கின்ற மத்திய நூலக அலுவலர்கள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்த நூலகர்களுக்கு கேடயம் வழங்குகின்ற விழா. சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக நூலகத்துடைய மேம்பாட்டுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்ற விழா என்று இன்றைக்கு நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், துறையினுடைய சிஇஓ, வாசகர் கழகத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் இவருடைய முன்னிலையில் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த கௌரவத்தை நாங்கள் கேடயங்கள் மூலமாக வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மதுரையிலே கலைஞர் நினைவு நூலகம் அமைப்பது போன்ற ஒன்றை நீங்கள் திருச்சியிலும் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கும் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவரோடு சென்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நமது மாவட்டத்திற்கு அது போன்ற ஒரு நூலகத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வோம். இப்போ வரைக்கும் செப்டம்பர் 1 அன்று திறப்பதில் தான் உறுதியாக அரசாங்கம் இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு தேவையான அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்களும் அதை ரிவ்யூ செய்து அதில் ஏதாவது புதிதாக நாங்கள் சேர்க்க வேண்டுமா அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சொன்னதே அப்படியே ஃபாலோ பண்ணலாமா என்கிற முடிவில் தான் இருக்கிறோம். ஆக அந்த வகையிலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு உட்கார வேண்டும், மாஸ்க் அணிய வேண்டும், மாணவர்கள் 50% மாணவர்கள் ரொட்டேஷன் பேசிஸில் பள்ளிகளுக்கு வர வேண்டும், அவருக்கு தேவையான அந்த கிருமி நாசினிகள் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் தயாரில் இருக்க வேண்டும், ஆசிரியர் பெருமக்கள் எத்தனை பேர் தடுப்பூசி போட்டிருக்கார்களோ போடாதவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துகின்ற அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த எஸ்ஓபியில் பல பாயிண்ட்ஸ் இருக்கிறது. ஆக அந்தந்த சிஓஸ் மூலமாக அதெல்லாம் அறிவுறுத்தி அதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய ஒத்துழைப்போடு அதை தயார்படுத்த வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையில் அதை அதற்கான உத்தரவும் இடப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் 1, 9, 10, 11, 12 வகுப்புகள் தொடங்கப்படுவதற்கான எல்லா தயார் நிலையும் நாங்கள் இருக்கின்றோம். ஏற்கனவே நிறைய இடத்துல சர்ப்ளஸே இருக்காது, பணி நிறைவு செய்ய வேண்டிய அந்த கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. ஆக ஏற்கனவே நம்மளுடைய டீச்சருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கான அந்த வேலையும் இன்றைக்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வேலையும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இது போன்ற டிரான்ஸ்ஃபர்ஸ் முடிந்து இந்த பணி நிறைவெல்லாம் முடிந்த பிறகு எவ்வளவு தேவை என்பதெல்லாம் உணர்ந்து அதுக்கேற்றாது போல் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு சென்று அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதிகப்படியாக இன்றைக்கு சேர்ந்திருக்கார் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அரசு பள்ளிகள் மட்டும் 37,579 மேல் இருக்கின்றது. அது பரவலாக இருக்கும்பொழுது ஒவ்வொரு பள்ளிகளிலும் 20 பேர், 30 பேர், 40 பேர், ஒரு சில பள்ளிகளில் தான் 150 பேர் படித்திருந்த பள்ளியில் இன்றைக்கு திடீரென்று 350 பேர் சேர்ந்திருக்காங்க என்ற அந்த செய்திகள்லாம் வருகிறது. ஸோ அது போன்ற பள்ளிகளுக்கு தேவையான அந்த கட்டமைப்பு வசதிகள், அது கிளாஸ் ரூம்ஸாக இருந்தாலும் சரி, அவருக்கு தேவையான டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அதற்கான பள்ளிகளுக்கு தான் நம்ம அந்த கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆக அதையும் நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்தந்த சிஓஸ் லெவலில் அப்நார்மலாக எங்கே நிறைய சேர்ந்திருக்காங்கிறதை கேட்டு அறிந்து அதுக்கு தகுந்தப்பட இந்த நடவடிக்கை இருக்குது. ஆதிதாரர் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அமைச்சர் வேறொருவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது, அவர்கள் அதுக்கான முடிவு எடுப்பார்கள். தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நம்ம மாண்பு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க.
நிதிநிலை அறிக்கையில 184வது பத்தி என்ன சொல்லுதுன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உடனடியாக செய்துவிட முடியாது. ஆனால் எதுலையும் நாங்கள் பின்வாங்காமல் செய்வோம் தான் மாண்பு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. அதே போன்று நம்முடைய நிதியமைச்சரிடம் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.